மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா Hello bang, saya nak tolong ke bang? Apa masalah ni? Saya punya kereta ada masalah sikit lah bang. Saya belok kiri, dia pergi kanan. Macam mana lah? Oh, macam tu ke? Macam tu saya nak test kereta abang lah. Baru saya boleh cakap apa masalah kereta abang ni. Saya boleh test drive tak? Okey lah bang, kalau macam tu abang try test dululah kereta ni. Apa masalah, nanti abang bagi tahu saya, okey? Baru saya tahu masalah kereta ni. Abang, masalah kereta ni adalah elemen bang. Dia punya elemen dia dah sudah lari lah. Oh, masalah elemen bang eh. Habis macam mana nak bikin tu eh bang? Masalah elemen dia mesti makan masa. Tak perlulah bang. Abang pakai kereta saya dulu eh. Saya bawa kereta abang dulu. Nanti petang saya pulang balik eh. Kenapa abang teh panggil kita orang? Mana saya tahu, saya pun tunggu macam you lah. Walah bis, hangga panas lah. Bila lah di rata. Dei summa hidada, nani nundu puir kenal. Inilah, umur dalam menikah cina dah. Lama ke tunggu ni? Boss, adalah ulu illa boss. Iban kurang nikmat dah boss. Talam riam mana? Boss, kenapa boss panggil kita orang? Okey, saya bagi you kerja untuk dua orang. You pergi kat Tanah Merah, kutip duit kat perempuan tu. Boleh? Boss, alo bilana. Kadai lama pun lah boss. Mata, you pergi dulu lah. Saya pergi tolong kawan tampi kereta. Lagi pun saya nak buat kereta ni. Evil key de rabara yappa vattada ni puna parabaran solfaze. Katu parla. Thank you.
warga moi, inna moi, kasu vangatiri di ana kurukatiriye. Inna manichirna, ipen kaila sutumavi kasilla. Moi, naing, was wonder kadis toga kavila gekoala, naing kasa vanga kurke. Ilanga, nejamada soldra, nikita. இப்ப கொடுக்க காசு இல்ல. அடுத்த மாசம் எப்படியாச்சும் நான் காசு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேங்க. மோய், வெயிட் பண்ணி எங்களுக்கு சீ போடு போச்சு. நீ வாங்கின காசு வட்டி மேல வட்டி ஏறி இப்ப 30,000 நிக்குது. அது நீ நாளைக்குள்ள செட்டில் பண்ணி ஆகணும். நாளைக்குள்ள இவ்வளோ காசு என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாதுங்க. என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். மோய், இன்னைக்கு நான் தனியாக தான் வந்திருக்கேன். நாளைக்கு கூட்டம் வரும். நாளைக்கு மட்டும் நீ காசு இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு பொம்பளை பிள்ளையாச்சியை உமேர கை வைக்க கூடாதுன்னு பொழுமையா போனேன். ஆனால் நாளைக்கு வர்றவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. உன்னை வீணாக்கி விட்டுருவாங்க. அத்தை காடி எனக்கு மட்டும் கஷ்டம் மேல கஷ்டம் கொடுக்கறாருங்க. இவனுங்களும் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. ஐயோ, என்ன காடி இந்த கண்டிஷனில் இருக்குது? நேற்று தானே வந்து என்கிட்ட காடி செஞ்சுட்டு போனீங்க. இல்லை, என் காடியை ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிட்டேன். எனக்கு ரிப்பேர் பண்ணி தர முடியுமா? இல்லை, டேமேஜை பார்க்குறப்ப இது நீங்கள் இடித்த மாதிரி தெரியலை, யாரோ இடித்த மாதிரி இருக்குது. இல்லை, உண்மையாக தான், நானே தான் ரிவர்ஸ் எடுக்கும்போது இடிச்சிட்டேன். இல்லை, இது ரிவர்ஸ் எடுத்து இடித்த மாதிரி எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாதானே எனக்கு தெரியும். இதுதான் நடந்துச்சு. நாளைக்கு மட்டும் காசு தரலனா என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயமா இருக்கு. ஓகே ஓகே, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நீங்கள் போலீஸ்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? இல்லை, இன்னும் போலீஸ்கிட்ட சொல்லலை. இனிமே தான் சொல்லணும். நல்லது, நீங்கள் போலீஸ்கிட்ட சொன்னால் அவனுங்க இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணுவானுங்க. கவலைப்படாதீங்க, நான் நாளைக்கு வந்து அவனுங்க கிட்ட பேசுகிறேன். எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம்? வேணாமே. இதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவ்வளோதான்.
நாளைக்கு உங்க காடியை நான் ரெடி பண்ணி கொண்டு வரேன். அது வரைக்கும் நீங்க ஏன் காடி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பரவாயில்லங்க, நான் கிராப் எடுத்து போறேன். என்னடா அந்த பொண்ணுகிட்ட போய் எல்லாத்தையும் இது பிடியாச்சா? ஜெயின் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு தான் வந்திருக்கா. பத்தாவதுக்கு அந்த பிள்ளையோட காடிலாம் உடச்சிட்டு தான் வந்திருக்கா. மற்றபடி எந்த கதையும் இல்லை. இன்னைக்கு அவன் ஒண்டியாக தான் போயிருக்கா போல இருக்கு. நாளைக்கு நீங்களாம் கூட்டமாக போங்க, அப்போ தான் கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும்.